ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான ஒரு கார சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ஆரோக்கியம் சமையல், நான் உங்கள் கவிதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கீங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த உளுந்தம்பருப்பை கருக விடாமல் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்துருங்க. உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயங்க பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கூடவே ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுன்னா இதனோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு வந்து ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குங்க, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீளமான மிளகா வத்தல் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா வத்தலாம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளிங்க கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா குழையணுங்க. ஏன்னா நம்ம இந்த சட்னியை வந்து மறுபடியும் கொதிக்க விட மாட்டோம், அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எப்பயும் போல் தேங்காய் சட்னி வைக்கிறது மாதிரி பொரிகடலையும் தேங்காயும் சேர்த்து சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா அது தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சட்னியை வந்து கொஞ்சம் மாற்றி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து விரும்பியும் சாப்பிடுவோம். இப்போ இது எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிடுங்க. இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறிருச்சுங்க, ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே முதல்ல அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்லையே தண்ணி சேர்த்தோம்னா அந்த பொரிகடலையெல்லாம் அரைபடாதுங்க, அதனால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவு தாங்க, ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான சட்னி ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசை சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பொரிகடலை தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நிறையா சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்குங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சட்னி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.